sama power balik dengan ini ya. Wah, atuh dia poiching அந்த மீனத்தைய. அப்ப நாங்க சாப்பிரிறதுக்கு எத்தனை போறோம் பாத்தீன்னா பெண் மீனோட இந்த மாதிரி ஆண் மீன் தான் எத்தனை போவோம். ஏனா இதுல புல்லு வந்து பாருங்க இத பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிரலாம் இது ஒரு ஆண் மீன் தான் இந்த பாருங்க நண்பா இனி நம்ம வலை விடுறோம் நீ பார்த்தா இப்போதான் நாங்க வந்த நண்பா இப்போதான் வலை விட்டு இருக்கோம் பாருங்க அலை ஓவரா இருக்குது இன்னைக்கு காத்துனாலயா பாரு நண்பா இப்போ தான் வலைய விட்டேன் ஒரு மீன் நான் ஒரு மீன் மாட்டி இருக்குது நான் மீன் பார்க்கலாம் வாங்க கரெக்டா தான் நண்பா ஒன்னு மாட்டி இருக்குது இந்த சைஸான ஒரு கட்டலா தான் மாட்டி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீனா ஒரு ஆண் கட்டலா தான் இது இத பாருங்க ஆண் கட்டலா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இங்க பாத்துக்கங்க இங்க இருந்து நம்ம இப்படி ஆயத்தனம்னா வந்துச்சீங்களா அப்படியே அடியில வந்து பாத்தீனா பால் மாதிரி அடிக்கும் இது பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சா உத்து பார்த்தா தெரியும் ரெண்டும் கலந்த மாதிரி போகுது பாருங்க இது பாருங்க இந்த போறது பாருங்க இத வெச்சு நம்ம கண்டுபிடிச்சிரலாம் பெருமாள் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன் இங்கே பாருங்க இப்போ வருது பாருங்க இதை வருது பாருங்க இதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு ஆண் மீன் தான்ட்டு அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு எத்தனை போகும்போது பார்த்தீங்கன்னா பெண் மீனோட இந்த மாதிரி ஆண் மீன் தான் எத்தனை போவோம் ஏன்னா இதில் புல்லுமே பார்த்தீங்கன்னா அடி வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக இருக்கும் இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா இந்த மீனுக்கு வந்து அடி வயிறு வந்து கனமாக இருக்கும் நம்ம இல்லை இது இல்லாமல் நம்ம எப்படி பார்க்குறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கேருந்து அப்படி கட்டமாக வந்து இந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூறாக வரும் கம்மியாக இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு ஆண் மீன் தான் அப்படின்ட்டு ஆண் மீன்னா மாட்டேன்னா இந்த அடி வயிறு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செதை வந்து நல்லா கனமாக இருக்கும் நம்ம அது குழம்பு வச்சாலும் சரி வருகிறதும் சரி அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும் ஆண் மீன் ஆமாம் பெண் மீன் பார்த்தீங்கன்னா சினையாக நிறைய போயிடும் அது ஒரு சிலர் தான் சினை சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் இது ஒரு ஆண் மீன் 2 கிலோ 2.5 கிலோ கிட்டே இருக்கும் நல்லா ஒரு நல்லா செதை இதில் அதிகமாக இருக்கும் இதில் இந்த மீன் இந்தமாரி மீன்லலாம் நம்ம அப்படி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தான் மாட்டி இருக்குது இது அதனால தான் லேசாக மாட்டின்னு இருக்குது பாருங்க
பாருங்கப்பா முனையில மாடி நிக்குது அந்த கட்டலா இதுவும் ஒரு ஆண் மீன் தான் பாருங்க இதுவும் ஒரு ஆண் மீன் தான் மீன் சின்னதா இருந்தா கூட நல்லா ஃபவரா வலிக்கணும்பா பெண் மீன்லாம் அந்த அளவுக்கு வலிக்காது நம்ம அது மீன் மேல சைஸ் பார்த்தாலே நம்ம சொல்லிரலாம் பெரிய மீன் தான் நல்லா பயங்கரமா வலிக்கும் ஆண் மீன் சின்னதா இருந்தா கூட நல்லா பயங்கரமா வலிக்கும் பெண் மீன் பெருசா இருந்தா கூட அந்த அளவுக்கு வலிக்காது நம்ம அது வலிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மீன் சைஸ் பார்த்துட்டோம்னா சின்னதா இருந்து நல்லா பயங்கரமா வலிச்சதுன்னா இது வந்து ஒரு ஆண் மீன் தான் அப்படி சொல்லி நம்ம பார்க்காமலே சொல்லிடலாம் பாருங்கப்பா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெண் மீன் இது கட்டலா இது பெருசாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வலியில் இந்த பாருங்கள் இதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஆயத்தினாலும் பாருங்கள் அந்த இது வரல இவங்க இதுக்கு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் மீன் இதுக்கு அடி வயிறு பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும் ஆண் மீனுக்கு பார்த்தீங்கன்னா அடி வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கும் அதே மாதிரி பெண் மீனுக்கு பார்த்தீங்கன்னா குடல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் மீனுக்கு அந்தளவுக்கு குடல் இருக்காது செம்ம பவராக வலிக்குதுங்க அந்த மீன் அத்துட்டே போயிடுச்சுங்க அந்த மீன் ஏற்றிய பாருங்க ஒரு மீன் அத்துட்டு போயிடுச்சு நண்பா அது இப்போ தான் மாட்டி இருக்குது இந்த மேசம் ஒரு நாலு கன்று அஞ்சு கன்று மாட்டினா கூட மீன் நின்றுடும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கன்று ஒரே கன்றுல தான் மாட்டினது அது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வலிக்குதுன்ட்டு சின்ன மீன் கூட பாருங்கள் பயங்கரமாக வலிக்குது ஏற்கனவே ஒரு பழ வலை மாட்டிருக்குது நண்பா இதில் இங்கே பாருங்கள் மீனுக்கு தலை உள்ளேருந்தே வருது அது இந்தமாரி ஏரியிலலாம் பழ வலை எதனா இருந்ததுன்னா எடுத்து மேட்டில் போட்டுருங்க இந்தமாரி மீனுக்கு மாட்டிக்கும் அதே மிஸ் அந்த மிஸ் வலை பழைய வலைலாம் தண்ணியிலாம் இருக்கக்கூடாது அதனால் நமக்கு டேஞ்சர் தான் அதனால் குளிக்குது குளிக்குது போவாங்க காலில் மாடிச்சுன்னா போய் சேர வேண்டியது தான் அதோட